இலங்கையில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே அவசர நிலை பிரகடனம் அறிவிக்கப்பட்டது. போராடிய மக்கள் மீது தாக்குதல் நடந்தது. பிறகு அரசு விலக்கிக் கொண்டது. அரசுக்கு எதிரான போராட்டம் மீண்டும் வலுப்பெற்றுள்ளது. மக்களும் மாணவர்களும் வீதிகளில் இறங்கினர். அதிபர் கோத்தபய ராஜபக்ஷ அரசு பதவி விலக வலியுறுத்தினர். நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பகுதி மாணவர்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட முயன்றனர். போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கூட்டத்தை கலைத்தனர். நள்ளிரவு முதல் அவசர நிலையை கோத்தபய ராஜபக்ஷே அறிவித்தார். மக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் என உத்தரவிடப்பட்டுள்ளது. 5 வாரத்தில் 2வது முறையாக அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது.